வந்துருந்தா எப்பவுமே வந்துருக்கணும். இப்போ 17 அனௌன்ஸ் வந்து இன்னும் நம்ம அதை அறிவிக்காம இருக்கிறாங்கன்னா அது என்ன இது தெரியல, இது என்னால சில சூழ்ச்சிகளா, இல்லாட்டி அவர் கட்டாயப்படுத்துறாங்களா, அவர் இது விருப்பம் இல்லாம வந்தே அவங்க கட்டாயப்படுத்துறாங்களா, இல்ல வர வேண்டியதை வரக்கூடாது சொல்றாங்களான்றது நமக்கு தெரியாது. காத்து வந்து பார்ப்போம் எடுத்து எடுத்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறேன். ரஜினி சார் முதல் அறிவிக்கட்டும், அறிவிக்கும் போது நம்ம எப்படின்னு பேசிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ சமீபத்தில் பாருங்க எனக்கு வந்து இப்போதைக்கு நான் இந்த முடிவு எடுக்கிறது, அவங்க என்ன முடிவு எடுத்து சொல்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கவுண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். விவசாயிகளுக்கு வந்து இந்த அரசாங்கம் சொல்ல துரோகத்தை வந்து நாங்கள் கையெழுத்து அது வந்து இன்றைக்கி நிறைவேற்றோம். இந்த நாளில் வந்து நான் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து விவசாய நம்பி தான் வந்து இந்தியாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அதையும் நீங்கள் வந்து அதிகாரத்தை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அடிவயத்திலே நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த திட்டங்கள் வந்து வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அவங்க பாலிசி வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடுகளும் இங்கே இருக்கிற நிலைப்பாடுகளும் ஒன்றும் கிடையாது. அது அறியாமல் வந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வந்து நான் ஒரு புது திட்டத்தை கொண்டு வரேன் அது உடனே எல்லோரும் பண்ணி ஆகணும், எப்படி வந்து ஒரு 500-1000 நோட்டை ஒரே நாளில் முடிவு பண்ணி இது பண்ணாங்களோ, அதே மாதிரி எப்படி ஜிஎஸ்டி அடுத்த நாளே மாற்றுறாங்களோ, டிமார்ஜ் எப்படி பண்ணும், அதே மாதிரி வந்து ஒரு யாரிடமும் கன்சல்ட் பண்ணாமல் ஒரு விவசாயிகளுடைய தேவைகளுக்கு சரியாக புரிஞ்சிக்காமல் வந்து இவங்க திடீர் முடிவு எடுக்கிறது ரொம்ப ஒரு தவறான இது. இது வந்து ஒரு தனியார் பிரிவுகளாக யாரோ ஒரு தனி நபர்களுக்காக வந்து செயல்படுற மாதிரியே இருக்குது. இதை நான் கண்டிக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அரசாங்கம் கொண்டு வரதில் எல்லாம் தனியார் மாதிரி படுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் இது பண்ணாங்க, ஏர் இண்டியாவை பண்ணாங்க, இப்போ திருப்பி விவசாயிகளை பண்ணுறாங்க. அப்போ எங்கே தான் இந்த நாடு போகுதுன்னு தெரியல. அதை கண்டித்து தான் நாங்கள் வந்து இது பெரிய ஆர்ப்பாட்டமாக அமைதி வழியில் வந்து சத்தியாகிரக ஆர்ப்பாட்டமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது முடிவு தர வரை நாங்கள் விடப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்திரா காந்தி அம்மையாரை மறைந்த நாளை முன்னிட்டு விவசாயிகளுக்கு வந்து இந்த அரசாங்கம் செஞ்ச துரோகத்தை விட்டு வந்து நாங்கள் கையெழுத்து திட்டம் கொடுத்தோம், அது வந்து இன்றைக்கி நிறைவுபடுத்துகிறோம். இந்த நாளில் வந்து நான் வந்து இந்த விவசாய தினத்தை வந்து அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக கொடுக்கணுன்ற இந்திரா காந்தி அம்மா. ஏன்னா வந்து விவசாய நம்பி தான் வந்து இந்தியாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அதையும் நீங்கள் வந்து அதிகாரத்தை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அடிவயத்திலே நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த திட்டங்கள் வந்து வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அவங்க பாலிசி வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடுகளும் இங்கே இருக்கிற நிலைப்பாடுகளும் ஒன்றும் கிடையாது. அது அறியாமல் வந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வந்து நான் ஒரு புது திட்டத்தை கொண்டு வரேன் அது உடனே எல்லோரும் பண்ணி ஆகணும், எப்படி வந்து ஒரு 500-1000 நோட்டை ஒரே நாளில் முடிவு பண்ணி இது பண்ணாங்களோ, அதே மாதிரி எப்படி ஜிஎஸ்டி அடுத்த நாளே மாற்றுறாங்களோ, டிமார்ஜ் எப்படி பண்ணும், அதே மாதிரி வந்து ஒரு யாரிடமும் கன்சல்ட் பண்ணாமல் ஒரு விவசாயிகளுடைய தேவைகளுக்கு சரியாக புரிஞ்சிக்காமல் வந்து இவங்க திடீர் முடிவு எடுக்கிறது ரொம்ப ஒரு தவறான இது. இது வந்து ஒரு தனியார் பிரிவுகளாக யாரோ ஒரு தனி நபர்களுக்காக வந்து செயல்படுற மாதிரியே இருக்குது. இதை நான் கண்டிக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அரசாங்கம் கொண்டு வரதில் எல்லாம் தனியார் மாதிரி படுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் இது பண்ணாங்க, ஏர் இண்டியாவை பண்ணாங்க, இப்போ திருப்பி விவசாயிகளை பண்ணுறாங்க. அப்போ எங்கே தான் இந்த நாடு போகுதுன்னு தெரியல. அதை கண்டித்து தான் நாங்கள் வந்து இது பெரிய ஆர்ப்பாட்டமாக அமைதி வழியில் வந்து சத்தியாகிரக ஆர்ப்பாட்டமாக பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது முடிவு தர வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். ரஜினி சார் முதல் அறிவிக்கட்டும் போது நம்ம எப்படின்னு பேசிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இப்போ சமீபத்தில் பாருங்கள் எனக்கு வந்து இப்போதைக்கு நான் இந்த முடிவு எடுக்கலன்ட்டு அவங்க என்ன முடிவு எடுத்து சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கவுண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை இப்போ வந்து அவர் வந்து இது மட்டும் தான் சொன்னேன் உடல்நிலையாக இல்லை அது ஏன்னு புரியல. ஏன்னா வந்து வந்துருக்கணும் எப்பவுமே வந்துருக்கணும். இப்போ 17 அனௌன்ஸ் பண்ணி இன்னும் நம்ம அதை அறிவிக்காம இருக்கிறாங்கன்னா அது என்ன இதுன்னு தெரியல. இது என்னால் சில சூழ்ச்சிகளா, இல்லாட்டி அவர் கட்டாயப்படுத்துறாங்களா, அவர் இது விருப்பம் இல்லாமல் வந்தே ஆகணும் கட்டாயப்படுத்துறாங்களா, இல்லை வர வேண்டியதை வரக்கூடாது சொல்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது. காத்து வந்து பார்ப்போம் எடுத்து எடுத்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்துக்கலாம். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.